அங்க இப்ப பார்த்தாலும் மொழாய் கிடைச்ச மாதிரி ரொம்ப கோத்துல இருக்கு யாருலாம் பிடிக்கல வீடியோ கிளிக் பண்ணுங்க இப்போ கிட்ட பார்த்தா காவேரி பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க என்னோட ஃபேமிலி எங்கேயும் போக வேணாங்க அவங்க வெளியிலேருந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஆளுங்களுக்கு பார்த்தா எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தினா எதுக்கு போய் வீணா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்க மாதிரி சூரியா சொல்லி இந்த மகிழ்ச்சியான செய்தி நம்ம அக்கா கிட்டேயே அம்மாக்கிட்டே சொல்லியாகணும் மாதிரி காவேரி உடனே வந்து சொல்லிக்கிறாங்க நீ பீச்சை போட்டு நாங்கள் வாழ்ந்த சரித்திரம் இருக்க வேணாம் அம்மா தாயே நீ பண்ண வரைக்கும் போதும் இப்போ நாங்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கணும் அதுக்கு நீ மட்டும் தான் காரணம் பணத்தை ஆட்டை போட்டு போயிட்டே இல்லை அப்படிங்கிற இப்போ கங்கா பார்த்தோன்னா எரிஞ்சு விழுந்துக்கிட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே எப்போ பார்த்தாலும் என்னோட அக்கா குறை சொல்லிக்கிட்டே இருக்கா விஜய் கிட்டே பார்த்தோன்னா தன்னோட புலவெல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாங்க காவேரி இருக்காங்க இவள் எப்படியாச்சும் அப்படிங்க அப்படிங்கிறத வா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு அதே ஹோட்டலில் பார்த்தோன்னா நம்ம நிவின் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி இன்னும் ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் எனக்கு மனசுக்குள்ள கற்பனை வளர்த்துட்டு இருக்காரு இப்போ வெயிட்டர் வந்து ரெண்டு பேருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிக்காங்க அப்போதைக்கு குழம்பு பட்டுறது அதை பார்த்ததுமே இப்போ காவேரி பார்த்தோன்னா தன்னோட துப்பட்டாவை எடுத்து துடைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் இவ்வளவு நெருக்கமா இருக்காங்களே அப்படி இருந்தும் இந்த காவேரி பிரிஞ்சு வருவாள் அப்படிங்கிற இப்போ கண் கலங்கிட்டு ரிமீட் பார்த்துட்டு அழுதுட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாரு காவேரி பிடிச்சி சிரிக்க வச்சாகணும் மாதிரி விஜய் பார்த்தா முக்கச்சோக்கு சொல்றாரு இந்த மேல நீங்க பேசுறீங்களா இப்போ காவேரி ரெண்டு பேரும் ஜாலியை சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க